Dear students, we have a part of x is 2e. In the second example, which of the following numbers are divisible by 3? Multiples of 3 go to the other. If you have a part of the number, the number is e sum, f sum. We have a sum in part of the number. Number la, the number of the 3 are divisible of the number. Now we have a check one of So we check one of the sum of the digits, we add one of the answer. And the answer is 3 are divisible. இந்த நம்பரும் 3 ஆல டிவைசிபிள் ஆகும். சோ அத இப்ப பார்க்கலாம். சொல்யூஷன் தி சம் ஆஃப் டிஜிட்ஸ் (6+1)=7. சோ 7ன்ற நம்பர் பாத்தீங்கன்னா 3 ஆல நிச்சயமா டிவைசிபிள் ஆகும். ஏன்னா 3 2 ஆர் 6 தான். சோ இங்க 7 இருக்கு. 7 இஸ் நாட் divisible by 3. So 61 is not divisible by 3. So 61 என்ற நம்பர் வந்து 3 ஆல divisible ஆகாது. ஏன்னா இது நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 7 வந்துச்சு. 7 வந்து 3 ஆல டிவைசபிள் ஆகாத நம்பர். சோ அப்படி பாக்கும்போது 61 இஸ் நாட் டிவைசபிள் பை 3. சோ எஃப் சம் வந்து 81ன்ற நம்பர் இருக்கு. சோ இதை நம்ம ஆட் பண்ணுவோம். சொல்யூஷன் தி சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவல் 8+1. சோ 81 இருக்கு. 8+1 வந்து பாத்தீங்கன்னா 9. So 9ன்றது பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைசிபிள் ஆகக்கூடிய நம்பர். 3 3 சார் 9. So 9 இஸ் டிவைசிபிள் பை 3. So 81 இஸ் டிவைசிபிள் பை 3. So இது வந்து பாத்தீங்கன்னா 9 வந்து பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைசிபிள் ஆகக்கூடிய நம்பர். சோ அப்ப 81 என்ன இருக்கும்னா 3 ஆல டிவைசிபிள் ஆகும். சோ அதான் ஆன்சர் பண்ணிருக்கோம். நம்ம சம்பந்த டிஜிட்ஸ் பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது 3 ஆல டிவைசிபிள் ஆகுதா இல்லையான்னு. அதை வச்சு நம்ம வந்து 2 டிஜிட்டா இருக்கட்டும், 3 டிஜிட் நம்பரா இருக்கட்டும், நம்ம அதுக்கு ஈஸியா டிவைசிபிள் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 81 இஸ் டிவைசிபிள் பை 3. 81 நம்பர் 3 ஆல டிவைசிபிள் ஆகும். 61 இஸ் நாட் டிவைசிபிள் பை 3.